ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா காலம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து என் சைட்டில் வந்து நான் காலம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த காலம் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.5x1.5 தான் சைஸ் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இங்கேருந்து பார்க்குறீங்களே, இது வந்து எல் டைப். இதை வந்து நான் வந்து கட்டுறதுக்காக இப்போ இன்னும் இதுமாரி வச்சு கட்டிகிட்ருக்கேன். நிற்கும் போது டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த எல் வந்து உங்களுக்கு இப்படி தான் தெரியும், ஒரு அந்த எல். இப்போ வந்து இந்த ராடு எல்லாமே இதுக்கு பேர் தான் வந்து 90° பெண்ட் சொல்லுவோம். 90° பெண்டு எல், 90° பெண்ட் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து 2 அடி எல் கொடுத்துருக்கேன், 90° பெண்டுன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து பில்லரோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோடை வந்து கேரி பண்ணோம். அதேமாரி பில்லர் வந்து கம்ப்ரெஷன் மெம்பர்னு தான் சொல்லுவோம் பில்லர். அதேமாதிரி பீம் வந்து டென்ஷன் மெம்பர்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து இப்போ இதில் வந்து வெர்டிக்கலாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வெர்டிக்கலாக இருக்கிற ராடு எல்லாமே லாங்கிட்யூனல் பார்ஸ்ன்னு சொல்லுவோம். எல்லா ராடுமே லாங்கிட்யூனல் பார்ஸ், வெர்டிக்கலாக இருக்கிற ராடு எல்லாமே லாங்கிட்யூனல் பார்ஸ். இப்போ இதில் லாங்கிட்யூனல் பார்ஸ் வந்து எத்தனை கொடுத்துருக்குன்னா நான் மொத்தம் 8 நம்பர், மொத்தம் 10 நம்பர் கொடுத்துருக்கேன். மொத்தம் வந்து நான் 10 நம்பர் வந்து லாங்கிட்யூனல் பார்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து இது வந்து ஸ்டிரப்ஸ்ன்னு சொல்லுவோம், இது பேர் வந்து ஸ்டிரப்ஸ். இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷியர், இப்போ லோடுனால் வர வந்து ஷியரை வந்து இது வந்து ரிடியூஸ் பண்ணும். அடுத்து வந்து இது வந்து ஷார்ட் காலமாக இருந்தால் ஃபெயிலியர், க்ரஷிங் ஃபெயிலியரை வந்து கம்மி பண்ணணும். இது வந்து லாங் காலமாக இருந்தால் பக்லிங் ஃபெயிலியரை வந்து இது கம்மி பண்ணணும். பக்லிங் ஃபெயிலியரை கம்மி பண்ணணும்னா வந்து ஸ்டிரப்ஸோட சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் கம்மியாக கொடுக்கணும். நான் வந்து 5 இன்ச் கொடுத்துருக்கேன். இது வந்து ஹெவி லோட், ஹெவி பில்டிங் ஸ்ட்ரக்சர்னால் நீங்கள் வந்து ஸ்டிரப்ஸ் வந்து ஒரு 5 இன்ச் கொடுக்கலாம், 4 இன்ச் கூட கொடுக்கலாம். மினிமம் 4 இன்ச் கொடுக்கலாம், மேக்ஸிமம் வந்து ஒரு 6 இன்ச் வரைக்கும் கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஹெவி லோட் ஸ்ட்ரக்சராக இருந்தால், ஏன்னா அதுமாரி கொடுக்குற பட்சத்தில் வந்து இந்த ஷியர் இந்த ஸ்டிரப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பக்லிங் ஃபெயிலியரை வந்து கம்மி பண்ணணும். லாங் காலமாக இருந்தால் பக்லிங் ஃபெயிலியரும், ஷார்ட் காலமாக இருந்தால் க்ரஷிங் ஃபெயிலியரும் கம்மி பண்ணணும். அடுத்து வந்து இதில் வந்து நான் வந்து சிக்ஸ் லெக் ஸ்டிரப்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் தான் லெக்கு. இது ஒரு லெக்கு, இது ஒரு லெக்கு, 2 லெக்ஸ். இது ஒரு 1 லெக்கு, இது ஒரு 1 லெக், 2 லெக்ஸ். ஒரு ஸ்டிரப்ஸில் வந்து 2 லெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாரி வந்து 4 ஸ்டிரப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 4 ஸ்டிரப்ஸில் வந்து 6 லெக்ஸ் ஸ்டிரப்ஸ்ன்னு சொல்லுவோம் இது பேர். இதை வந்து நான் 5 இன்ச் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் எப்பயுமே நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த பைண்டிங் பண்ணுற பர்பஸ் தான். இதுக்கு பேர் வந்து அல்லுன்னு சொல்லுவோம். 3 ஒயர் போட்டுங்க, பைண்டிங் ஒயர் போட்டு 3 ஒயர் போட்டு பக்காவாக டைட் பண்ணுங்கள். இதுக்கு பேர் தான் அல்லுன்னு சொல்லுவோம். இதுமாரி ஒரு ப்ளஸ் ஷேப்பில் வந்து நம்ம வந்து பைண்டிங் ஒயரை வந்து இதில் வந்து கட்டுவோம். இதுக்கு பேர் அல்லுன்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து இதை வந்து சிங்கிள் டைப்பில் போடக்கூடாது, இதுமாரி டபுள் டைப்பில் ப்ளஸ் ஷேப்பில் போட்டால் அந்த ரிங்கு வந்து உங்களுக்கு நல்லா ஃபிட்டாக இருக்கும், எங்கேயும் லூஸாக இல்லாமல் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.